கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, எழும்புவேன் புயலுக்கு மேல் இந்த நிகழ்ச்சியை தினந்தோறும் பார்த்துன்னு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வசனம் 1 Corinthians 1:23-24. பட் வி ப்ரீச் கிரைஸ்ட் க்ரூசிஃபைட் அ ஸ்டம்பிளிங் பிளாக் டு ஜூஸ் அண்ட் ஃபூலிஷ்னஸ் டு தி ஜென்டைல்ஸ், பட் டு தோஸ் ஹூ காட் ஹேஸ் கால்ட் போத் ஜூஸ் and Greek, Christ the power of God and the wisdom of God. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடறலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். அப்படின்னா பவுல் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, பீ ப்ரீச் கிரைஸ்ட் க்ரூசிஃபைட். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெசேஜ். ஆக்சுவலாக வந்து கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கிறதோட கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் யார் அப்படின்னா, ஏசு கிறிஸ்து தேவகுமார்னு விசுவாசிக்கிறவங்க, ஏசு கிறிஸ்து மூலமாக தான் ரட்சிப்பு இருக்குன்னு விசுவாசிக்கிறவங்க, அதை தவிர இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார், சிலுவையில் அறையப்பட்டார், சிலுவையில் மரித்தார், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். இது வந்து நிறைய பேர் வந்து ஒரு போர்ஷன் போர்ஷனாக பிலீவ் பண்ணுறாங்க. இதுதான் ப்ராப்ளம். இன்றைக்கி கிறிஸ்துவை விசுவாசிக்கிற கூட்டம், பிலீவர்ஸு, விசுவாசிகள் எல்லாருமே வந்து ஒரு தனித்தனியாக ஒரு பேட்ச் பேட்சாக பிலீவ் பண்ணுறாங்க. சில பேர் ஒரு விஷயத்தை விசுவாசிக்கிறாங்க, சில பேர் சில விசுவாசிக்கிறாங்க, சில பேர் பசுத்தான விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க, சில பேர் பிதாவை மட்டும் விசுவாசிக்கிறாங்க, சில பேர் ஏசு கிறிஸ்து விசுவாசிக்கிறாங்க ஆனால் தேவகுமார்னு ஒத்துக்கிறது இல்லை, சில பேர் அவர் சிலுவையில் மறித்தார் ஆனால் உயிர் தேழுதலைன்றாங்க, சில பேர் வந்து உயிர் தேழுதார் ஆமாம் பட் ஆனால் பசுத்தாவை என்ன விசுவாசிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தேர் ஆர் பேட்ச் பேட்சாக வந்து இப்போ ஒரு டாக்டர்னை வந்து நம்ம பிரித்து வைத்து விசுவாசிக்கிறாங்க எல்லாருமே. நாம் வந்து நமக்கு இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிலீவ் ஆன் த ஸ்கிரிப்சர்ஸ். இப்போ வசனம் வார்த்தையில் என்ன போட்டிருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய 4 புத்தகங்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், ஸோ இந்த 4 புத்தகங்கள் வந்து காஸ்பலில் வந்து தெளிவாக ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் ஊழியம் செய்யும்போது அவர் என்ன செய்தார், எப்படி செய்தார், என்ன நடந்ததுன்ற ரொம்ப தெளிவாக இருக்குது. அவருடைய டாக்டர்ஸ், அவருடைய டீச்சிங்ஸ் என்னன்றது ரொம்ப தெளிவாக இருக்குது. அவர் தேவகுமாரன், சன் ஆஃப் காட் ஆஸ் வெல் அஸ் சன் ஆஃப் மேன் சொல்லிட்டு வேதம் ரொம்ப தெளிவாக குறிப்பிடுது. இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த வசனத்தில் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, வி ப்ரீச் கிரைஸ்ட் க்ரூசிஃபைட். ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். வி ப்ரீச் என்ன ப்ரீச் பண்ணுறோம்னா, கிரைஸ்ட் க்ரூசிஃபைட். ஸோ ஏசு கிறிஸ்து, கிறிஸ்து அதாவது மேசையா, உலகத்தை ரட்சிக்க வந்த தேவகுமாரன் ஏசு க்ரூசிஃபைட், அதாவது நம்முடைய பாவங்களுக்காக அவர் பாவமாக்கப்பட்டு சிலுவையில் மரித்தார், உயிர் எழுந்தார். இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிலீஃப். இது வந்து நாம் இன்றைக்கி என்றைக்கோ நடந்தது, வரலாறில் என்றைக்கோ நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த அந்த காரியத்தோடையே அதை விட்டுடுறோம். ஆனால் அதை நினச்சி பார்க்குறதில்ல, தினந்தோறும் அதை நினச்சி பார்க்குறதில்ல, அதுக்கேற்ற ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறதில்ல. நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அது வரலாறில் என்றைக்கோ நடந்த நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு அதை ஒரு வரலாறாகவே பார்க்குறோம், அதை அப்படியே விட்டுடுறோம். எப்படி ஒரு இந்த ராஜா வந்து இந்த நாட்டை ஆண்டார், அந்த ராஜா வந்து இந்த நாட்டை போரெடுத்தார், அந்த மாதிரி எப்படி ஒரு வரலாறுல ஒரு நிகழ்ச்சி பார்க்குறோமோ அந்த மாதிரி பார்க்குறோம். ஆனால் இது வந்து மோர் தேன் தேட், இட் இஸ் அ ஹிஸ்ட்ரி, நடந்த வரலாறு தான். பட் ஆனால் இன்றைக்கும் அது வந்து இம்பேக்ட் ஆன ஒரு வரலாறு, அதாவது வந்து இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ஜீவிக்கிறார், அதுதான் ரொம்ப முக்கியம். ஜீசஸ் கிரைஸ்ட் லிவ்ஸ் டுடே. ஒருத்தருக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு விடுதலை வேணும் அப்படின்னா அது இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும் அப்படின்றதான் சுவிசேஷம். பின்னாடிக்கு அப்படியே கீழே போகும்போது இந்த சுவிசேஷம், அதாவது இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன், அவர் தேவகுமாரன், அவர் மரித்து உயிர் எழுந்தார், சிலுவையில் மரித்து உயிர் எழுந்தார்ன்ற சுவிசேஷம்,
அன்றைக்கு வந்து யூதர்களுக்கு, ஆனால் இன்றைக்கு வந்து கிறிஸ்தவர்களுக்கே அது ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக். அதை தவிர முட்டாள்தனமாக இருந்தது யாருக்கு அப்படின்னா ஜென்டைல்ஸ். அப்படின்னா மற்ற கிறிஸ்துவை விசுவாசிகள் மற்றவர்களுக்கு இது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயமாக இருக்குது. ஆனால் நம்ம நல்லா யோசித்து பார்த்தோம் அப்படின்னா வேத சத்தியம், வேத சத்தியம் என்ன சொல்லுது அப்படின்னா, முதலாவது யாருக்கு இப்போ முதலாவது தடையாக இருக்கிறது யாருக்கு அப்படின்னா, இட் இஸ் அ ஸ்டம்பிளிங் பிளாக் ஃபார் த ஜூஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க, யூதர்களுக்கு. ஆனால் இன்றைக்கு யாருக்கு ஸ்டம்பிளிங் பிளாக்காக இருக்குன்னா, யூதர்களுக்கு மட்டும் அல்ல கிறிஸ்தவர்களுக்கே இது ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக்காக இருக்குது. ஏன்னா பாரம்பரியமாக வர கிறிஸ்தவர்களோ இல்லை மற்ற அதாவது கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறக்கிறதால ஒரு கிறிஸ்தவனோ ஆக முடியாது. இட் இஸ் அ பிக்கஸ்ட் ஸ்டம்பிளிங் பிளாக். விசுவாசம் வேணும். முதலாவது வந்து நமக்கு ஸ்டம்பிளிங் பிளாக் என்ன அப்படின்னா, விசுவாசத்தை ஒரு பெரிய தடையாக இருக்கும். என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தால் அவர் நம்மளுடைய தேவன்ன்றது வந்து நிறைய பேர் ஏற்றுக்கொள்றதில்லை. அதை விசுவாசிக்கிறது, விசுவாசிக்கும் பொழுது தான் அது நம்மளுடைய ரிடெம்ஷன், அதாவது வந்து ரட்சிப்பு ஏற்படுது. அதன் மூலமாக ரீஜெனரேஷன் த்ரூ த ஹோலி ஸ்பிரிட், அதாவது பசுத்தாவினர் மூலமாக வி கெட் ரீஜெனரேட்டட் இன்டூ காட்ஸ் ஃபார்ம், அதாவது இயேசு கிறிஸ்தன் சாயல்லாம் மாறுறோம். பட் இந்த இது இது வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே இது ஒரு தடையாக இருக்குது. இதுவே விசுவாசமே ஒரு தடையாக இருக்குது. என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தேன்ற அந்த விசுவாசம் வரலாறு அளவு இருக்கே தவிர இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார்ன்ற அந்த வி டோன்ட் பிலீவ் இன் த பவர் ஆஃப் த ரிசரக்ஷன், நம்ம பிலீவ் பண்ணுறதில்ல. ஸோ இது இது ஒரு முக்கியமான காரணம். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா, சத்தியத்தில் அதாவது ட்ரூத் இட்ஸ் அ ஸ்டம்பிளிங் பிளாக். இந்த சத்தியங்கள் வந்து வேத சத்தியங்கள் வந்து நமக்கு நிறைய வந்து ஒரு பெரிய ஸ்டம்பிளிங் பிளாக், நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஸ்டம்பிளிங் பிளாக். ஏன்னா ஆண்டவர் நிறைய காரியங்கள் என்ன, நீங்கள் தன்னைத்தான் வெறுத்து சிலை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் அப்படின்றார். இதெல்லாம் ஒரு பெரிய ஸ்டம்பிளிங் பிளாக்காக இருக்கு. வேத சத்தியங்கள் அப்படியே ரொம்ப பிளெயின் பிளாங்காக இருக்குது எல்லாமே. நம்ம எதுவுமே வந்து அதை மாறி ஒரு சத்தியத்தை சொல்ல முடியாது, ரொம்ப டைரக்டாக இருக்குது. ஆனால் வந்து அது ஒரு தடையாக இருக்குது. சிலுவை எடுத்துக்கொண்டு வரணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக வைத்திருக்க, தேவன் நமக்காக வைத்திருக்க சித்தத்தை நம்ம சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்னாடி செல்லணும் அப்படிங்கும்போது நிறைய ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்குது, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, நிறைய காரியங்கள் நமக்கு போராட்டமாக வருது. அப்போ வந்து நம்ம இந்த சக்தி வேத சத்தியத்தை நம்ம ஏற்றுக்கொள்றதுக்கு தயங்கிறோம். அப்போ நம்ம நிறைய கேள்விகள், அப்போ தான் நிறைய கேள்விகள் என்ன வருது அப்படின்னா, ஆண்டவர் நம்மளை வந்து ஜாலியாக இருக்க விரும்பலையா, ஆண்டவர் நம்மளை வந்து இதெல்லாம் அனுபவிக்க விரும்புறது இல்லையா, ஆண்டவர் ஏன் வந்து நம்மளை போராட்டம் கஷ்டம் இதெல்லாம் நம்ம அனுபவிக்கக்கூடாது உலகத்தில் அப்படி நிறைய தேவையில்லாத குழப்பங்கள் அதெல்லாம் வருது. ஏன் வருது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மறித்து உயிர் தேழ்ந்தார், ஹீ இஸ் அ காட் ஹூ கேம் டவுன் ஃபார் அஸ் நமக்காக வந்தார், மறித்து உயிர் தேழ்ந்தார். இந்த மனுஷ குலத்தையே வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, பாவத்திலேருந்து வெளியெடுத்து புது வாழ்வு கொடுத்துருக்குறார். இதை விசுவாசிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பெரிய தடையாக இருக்குது. கிறிஸ்தவர்களுக்கு விசுவாசம் ஒரு பெரிய தடையாக இருக்குது. இந்த சத்தியம், வேத சத்தியம் ஒரு பெரிய தடையாக இருக்குது கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறதுக்கு. இட்ஸ் அ ஸ்டம்பிளிங் பிளாக் ஃபார் அஸ். இன்னொன்று வந்து சுவிசேஷத்துக்கு, ஃபார் த காஸ்பிள் செல்ஃப், சுவிசேஷத்துக்கே வந்து இது பிக்கஸ்ட் ஸ்டம்பிளிங் பிளாக்காக இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம இந்த சுவிசேஷம் எடுத்துன்னு போய் மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது நிறைய சத்தியங்களை நம்ம வந்து மாற்றி அதுலேருந்து விலகி சொல்ல வேண்டிய சூழ்நிலை நிறைய பேர்கிட்ட இருக்குது. என்ன அப்படின்னா, இது அவங்க தப்பிச்சுக்குவாங்களா, அதை அவங்க தப்பிச்சுக்குவாங்களா, இப்படி சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. சத்தியத்தை நம்ம வந்து காஸ்பிள் ட்ரூத்தை வந்து நம்ம இருக்கிறது இருக்கிறபடியாக தான் சொல்லி ஆகணும். இதில் வந்து நம்ம மாற்றி சொல்கிறதுக்கு ஒரு வழிகள் கிடையாது. மற்றவங்க தப்பாக யோசித்துக்குவாங்கன்றதுக்காக நம்ம போய் காஸ்பிளை மாற்றி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் த காஸ்பிள் இஸ் ஆல்வேஸ் த காஸ்பிள், ஒரே சத்தியம்தான் இருக்குது. இயேசு கிறிஸ்து தான் மெய்யான வழி, அவரே ஜீவனமாக இருக்கிறாருன்றது வந்து அது வந்து ஒன்றும் மாற்றத்துக்கு ஒன்றும் இல்லை, அந்த சத்தியத்தை மாற்றத்துக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். இதுக்கு இது இன்றைக்கு அன்றாட இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. முதலாவது விசுவாச போராட்டமாக இருக்குது, இரண்டாவது வந்து வேத சத்தியங்களை பிலீவ் பண்ணுறது, வாக்குத்த வசனங்களை பிலீவ் பண்ணுறது மாதிரி சத்தியங்களை பிலீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப போராட்டமாக இருக்குது. மூன்றாவது எழுதப்பட்டிருக்க சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறதே அதுவே ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. மற்றவங்களுக்கு சொல்லும்பொழுது கூட நிறைய தடுங்களாக இருக்குது.
இந்த மாதிரி காரியங்கள் கிறிஸ்தவர்களுக்கே ஒரு தடங்களாக இருக்கு. அதே தவிர பார்க்கும்பொழுது இட் இஸ் அ ஃபூலிஷ்னஸ் ஃபார் த ஜென்டைல்ஸ் போட்டிருக்காங்க. இது இந்த வேத சத்தியத்தை நம்ம வந்து மற்றவர்களுக்கு வந்து இது ஒரு பயங்கர ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு முட்டாள்தனமா இருக்கு. ஏன் அப்படின்னா என்ன கடவுள் வந்தார், அவர் வந்து மனுஷனுக்காக மறித்துட்டு போனார். ஏன்னா வந்து இன்றைக்கு இருக்கிற காலத்தில் வந்து ஆக்ஷன்ஸ் அவர் ஆக்ஷன்ஸ் நம்ம வந்து இப்போ வந்து ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணால் கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்ம வந்து மலைக்கு எங்கேயாவது போனால் நமக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும், இல்லை நம்ம வந்து இந்த இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டால் நமக்கு வந்து நல்ல விஷயம் நடக்கும், இல்லை இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன் நம்மளுடைய செயல்கள் மூலமாக நம்ம வந்து கடவுள்கிட்ட நெருங்கி போக முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. நான் வந்து இது பொதுவாக வந்து இந்த இவங்ககிட்ட இருக்கு அவங்ககிட்ட இருக்குன்னு சொல்ல வரல, உலகத்தில் எல்லாருக்கிட்டையும் என்ன இருக்குன்னா நம்மளுடைய செயல்கள் மூலமாக ஆண்டவர்கிட்ட போக முடியும், கடவுள்கிட்ட நெருங்கி போக முடியும்னு யோசிக்கிறோம். அது வந்து இந்த சுவிசேஷத்தில் வேதத்தில் எழுதுற சுவிசேஷம் என்ன சொல்லுது அப்படின்னா மனித செயல்களால் கடவுள்கிட்ட நெருங்கி போக முடியாது. ஏற்கனவே பாவத்தை மேற்கொண்ட இயேசு கிறிஸ்து மூலமாக மட்டும்தான் வந்து நம்மளால் கடவுள்கிட்ட நெருங்கி போக முடியும்னு வேதத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது. தர் இஸ் நோ அதர், ஐ ஆம் த ஒன்லி வே அப்படின்றார் ஆண்டவர். ஸோ ஹீ இஸ் த ஒன்லி வே, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஒரே வழி. இன்றைக்கி நமக்கு வாழ்க்கையில் சமாதானம் வேணுமா, இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் வேணுமா, நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கா, இதுக்கெல்லாம் என்ன வழி, ஏன் நம்ம வாழ்க்கை இப்படி தட ஒரு 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 சமாதானம் இல்லாமல் ஒரு பிரச்சனைக்குள்ளே ஒரு குழப்பத்துக்குள்ளே போயின்னு இருக்குது, இதுக்கெல்லாம் ஒரே வழி என்ன பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து தான் வழி. ஏன்னா நம்ம செய்கிற செயல்கள் வந்து இதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்குமா பிடிக்காதான் கூட நமக்கு தெரியாது. இப்போ நம்ம நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், நான் வந்து நடந்து இந்த கோயிலுக்கு போகிறேன், அந்த சர்ச்சுக்கு போகிறேன், நிறைய பேர் சர்ச்சுக்கெல்லாம் நடந்து நான் நடந்து போகிறேன், பிரதர் ஏன் பிரதர் நடந்து போகிறீங்க அப்படின்னா இல்லை இது ஒரு எனக்கு ஒரு வேண்டுதல் மாதிரி நான் இந்த சர்ச்சுக்கு நடந்து போகிறேன். செயல்கள் மூலமாக நம்மளால் வந்து ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியாது, தட் இஸ் நாட் கரெக்ட். ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார், நம்ம வந்து நம்மளுடைய இருதயம் வந்து சரியாக இருக்கிறான்னு பார்க்குறார், அவர் நம்மளுடைய செயல்களை பார்க்கல. இன்னொரு வந்து பாவத்தை நம்ம வந்து செயல்கள் மூலமாக மேற்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்திருக்கிறாரு, பாவத்தை ஜெயித்திருக்கிறார், மரணத்தை ஜெயித்திருக்கிறார். அதனால் நம்மளுடைய செயல்களால் நாம் வந்து ஆண்டவர்கிட்ட நெருங்கி போக முடியாது. இது ரொம்ப தெளிவான மனுஷன் கடவுள் எங்கேயோ இங்கே எங்கேயோ மேலே இருக்கிறாரு, மனுஷன் ரொம்ப கீழே இருக்கிறோம். நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் வந்து நம்மளை கிரியேட் பண்ண, நம்மளை சிருஷ்டித்த தேவன் கிரியேட் பண்ண தேவன்கிட்ட நெருங்கி போகணும்னு யோசிக்கிறது வந்து நம்மளுடைய பலத்தினால் போகணும்னு யோசிக்கிறது ஒரு முட்டாள்தனமான காரியம், நம்மளால் முடியாத காரியம். என்ன தேவை அப்படின்னா இந்த கேப்பை வந்து ஏற்கனவே இயேசு கிறிஸ்து நிறைவேற்றிருக்கிறார், நம்மளை வந்து பாவத்திலேருந்து மீட்டு ரட்சிப்புள்ளான்னு அந்த ரட்சிப்பின் வாழ்க்கையை ஏற்கனவே கொடுத்துருக்கிறார். அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கிற எதுக்கு அழைக்கிறார் அப்படின்னா நாட் த திங்ஸ் வி டூ, நம்ம செய்கிற செயல்கள் மூலமாக இல்லை, வாட் வி பிலீவ், நம்ம என்ன விசுவாசிக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு சின்ன நிகழ்ச்சி ஒன்று நான் எனக்கு வந்து ஒரு மெயிலில் வந்தது, அதை நான் சொல்லிட்டு முடிக்கலான்னு இருக்கேன். ஒரு ஒயின் ஷாப் வந்து ஒரு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு பக்கத்து வீட்டில் இருந்தது. அந்த வீட்டில் எப்போவுமே வந்து ஒயின் ஷாப் இருக்கிறதால கிறிஸ்துவ விசுவாசிக்கிற ஒரு வீட்டு பக்கத்துல இருக்கிறதால எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. அதனால் வந்து அவர் எப்பவுமே அந்த கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு பிலீவர் என்ன பண்ணுறாங்க, முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறா, ஏசப்பா அந்த ஒயின் ஷாப்பை எடுத்துருங்க, அந்த ஒயின் ஷாப்பை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் என்ன ஆச்சு, திடீர் அந்த ஒயின் ஷாப் வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சிடுச்சு, அதனால் பல லட்சம் லாஸாக போயிடுச்சு. அதனால் வந்து அந்த ஒயின் ஷாப் ஓனர் என்ன பண்ணார் அப்படின்னா அவருக்கு வந்து பயங்கர கோபம், அந்த பக்கத்து வீட்டுக்கார மேலே கிறிஸ்துவ விசுவாசிகள் டெய்லி ஜெபம் பண்ணதால் நமக்கு வந்து சாமி வந்து இது மாதிரி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்னா கோர்ட்டில் கேஸ் போட்டார். உடனே கோர்ட்டில் கேஸ் போட்டோன்னே ஜட்ஜு வந்து அவர் கூப்பிட்டு கேட்குறாரு, இந்த மாதிரி வந்து அந்த ஒயின் ஷாப் ஓனரை கூப்பிட்டு கேட்குறாரு, உங்கள் பிரச்சனை என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஒயின் ஷாப் ஓனர் என்ன சொல்கிறேன்னா இல்லை இவர் வந்து ஜெபம் பண்ணதால் முட்டி போட்டு டெய்லி ஜெபம் பண்ணதால் என்னுடைய கடை வந்து தீப்பிச்சு எரிஞ்சிடுச்சு அப்படின்றாரு. உடனே அந்த கிறிஸ்துவ விசுவாசிக்கிற அவர்கிட்ட போய் கேட்குறாரு ஜட்ஜு, என்னப்பா சொல்கிறதெல்லாம் சரியா அப்படின்னு, இல்லை இல்லை நான் அப்படிதான் பண்ணல, நான் வந்து
ஜெபம் பண்ண, ஆனால் ஜெபம் பண்ணதால் இது எரிஞ்சுன்னு சொல்ல முடியாது. அதுவே தானே எரிஞ்சிட்டு இருக்குது, ஏதோ நிகழ்ச்சி நடந்து எரிஞ்சிட்டு இருக்குது, ஜெபம் பண்ணதால் பார்த்துன்னு நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதுக்கு ஜட்ஜ் என்ன சொன்னாரா, கிறிஸ்துவை விசுவாசிக்காத வைன் ஷாப் ஓனர் கிறிஸ்து தான் பண்ணாரு தப்பான கரையின்னு எரிச்சிட்டாருன்னு அவரும் விசுவாசிக்கிறாரு. ஆனால் ஜபம் பண்ண கிறிஸ்துவர் வந்து அவருடைய ஜபம் வந்து ஏற்றுக்கொண்டார் ஆண்டவர் சொல்லிட்டு விசுவாசிக்கல, இது ரொம்ப வினோதமாக இருக்கு அப்படின்னா. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எதை விசுவாசிக்கணுமோ அது தைரியமாக சொல்ல முன் வரல. மற்றவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கிறிஸ்துவை உண்மையை விசுவாசிக்கிறாங்க, ஆமாம் இது கடவுளை தான் நடந்துச்சு அப்படின்னு. இது ஒரு சின்ன ஒரு தமாஷான நிகழ்ச்சி தான், இருந்தாலும் அதில் பல சத்தியங்கள் இருக்குது. இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நமக்கு இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தார், நமக்காக இன்றைக்கும் ஜீவிக்கிறன்ற சத்தியம், வேத சத்தியம் நமக்கு வந்து ஆணித்தரமாக நாம் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கும் அன்றைக்கு நடந்த அற்புதங்கள் இன்றைக்கு நடக்கிறது வந்து ஆணித்தரமாக நம்ம விசுவாசிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்மளுடைய ரீஜெனரேஷன் பக்ஷத்தாவை என்ன பண்ணார், நமக்குள்ளே கிரியை செய்து இயேசு கிறிஸ்து போல் நம்மளே மாற்றுகிறார். ஜெபிப்போமா. நன்றி அப்பா, பிதாவே அப்பா உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல கர்த்தாவே வார்த்தையை நீர் கொடுத்ததற்காக நன்றி. இந்த வார்த்தை மூலமாக கர்த்தாவே அப்பா எங்களை கர்த்தாவே விசுவாசத்தில் வளர, கர்த்தாவே அப்பா நாங்கள் கர்த்தாவே சத்தியத்தில் வளர, அப்பா சுவிசேஷம் எல்லா இடத்துலையும் போய் சொல்ல நீ கிருபை தாரம் கர்த்தாவே. இந்த வேத சத்தியம் எங்களுக்கு நிறைய காரியங்கள் அப்பா கர்த்தாவே தடையாக இருக்கு, எங்களால் வந்து நிறைய கீழ்ப்படிஞ்சு நடக்க முடியல அப்பா. தேவனே கர்த்தாவே நிறைய காரியங்கள் எங்களை வந்து ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக்காக இருக்கப்பா. ஆனால் உம்முடைய பசுத்தாவுடைய அபிஷேகத்தினால, வல்லமையினால், அவருடைய வழிநடத்தினால இதை எங்களை நாங்கள் மேற்கொள்ள நீ கிருபித்தாங்க, எங்களை வழி நடத்துங்க. நிறைய சத்தியங்கள் அப்பா கர்த்தாவே எடுத்து சொல்லும்போது மற்றவருக்கு அது முட்டாள்தனமாக இருக்குது. இருந்தாலும் அப்பா எங்களுடைய செயல்கள் மூலமாக ஒரு காலம் கர்த்தாவே எங்களை நாங்கள் வந்து உங்ககிட்ட வர முடியாது. இயேசு கிறிஸ்துவே அவர் மூலமாக மட்டும்தான் கர்த்தாவே, உங்களுடைய தேவகுமாரன் அவர் மட்டுமா மூலம் மட்டும்தான்ப்பா உங்ககிட்ட வர முடியும்ப்பா. எங்களை வழிநடத்தி பலப்படுத்துங்க. அந்த மிகப்பெரிய சக்தியை எங்களுக்குள்ளே இருக்க நீ கிருபித்தாங்க, வழிநடத்தி பலப்படுத்துங்க. சரி ஜெபத்தை வீட்டில் ரட்சணம் இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொண்டு எழுப்புதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த வேத சத்தியத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது. வி ப்ரீச், நாங்கள் என்ன ப்ரீச் பண்ணுறோம் அப்படின்னா, க்ரூசிஃபைட் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து நமக்காக பாவங்களை ஏற்று சிலுவையில் மரித்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நன்றி.